விரிவான செய்திகள் மீன் குஞ்சு வளர்ப்பு விவசாயிகளுக்கு நல்ல லாபத்தை ஈட்டி தரும் தொழிலாகும் ஆனால் முந்தைய காலங்களில் மீன் குஞ்சு வளர்ப்பு என்றால் அது அரசு சார்ந்த நிறுவனங்களால் மட்டுமே செயல்படுத்தப்பட்டிருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் மூலம் கூட்டு மீன் வளர்ப்பு நடைபெற்று வந்தது இக்கூட்டு மீன் வளர்ப்பிற்கு தேவைப்படும் மீன் குஞ்சுகளை வங்க தேசத்தில் இருந்துதான் வாங்க வேண்டிய நிலை இருந்தது இன்று தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவியால் செயற்கை முறையில் விவசாயிகளே மீன் குஞ்சுகளை வளர்த்து வருகின்றனர் இச்செயற்கை முறை மீன் குஞ்சு வளர்ப்பில் வெற்றி கண்ட தஞ்சாவூர் மாவட்ட திட்டை கிராம விவசாயி ஆர் சுரேஷ் தனது அனுபவங்களை கூற கேட்டபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இந்த ஃபார்மை நான் ஆரம்பித்தேன் இந்த ஃபார்மை ஆரம்பிக்கிறப்போ வந்த இடர்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன் முன்னாடி வந்து டெக்னாலஜி அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துச்சு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறப்போ படிப்பை முடிச்சுட்டு சில ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிட்டு வந்தாலும் வெளியில் வர்றப்போ அதோட என்ன ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது தெரியாமல் இருந்துச்சு அப்போ வந்து எஃப்டிஆர்சின்னு சொல்லக்கூடிய மீன்வள பயிற்சி மையம் மற்றும் எஃப்எப்டிஏ மீன் வளர்ப்போர் மேம்பாட்டு முகமை ரெண்டு மூலமாக பயிற்சி அளித்தாங்க எப்படி மீன் வளர்க்குறது அப்படின்னு சொல்லி பயிற்சியை தொண்ணூற்றி அஞ்சில் நான் எடுத்துக்கிட்டேன் அதன் மூலம் வந்து கனரா வங்கியின் உதவியோட ஒரு லட்ச ரூபாய் பணத்தோட ஒரு லட்ச ரூபா கடன் வாங்கி இந்த பண்ணையை ஆரம்பித்தோம் ஆற்றுலேருந்து வரக்கூடிய மீனங்களுக்கு கூட நம்ம காம்படிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அவங்க வந்து மீனை வந்து பிடிச்சிட்டு வருவாங்க ஒரு கூறு இவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு அதாவது ஒரு ச ஒரு பத்து கிலோ இருபது கிலோ இருக்கும் அதை வந்து மொத்தமாக ஏலம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு வளர்ப்பு முறை வந்த பிறகு வளர்ப்புக்கான இதை வந்த பிறகு எவ்வளவு மீன்கள் வந்து விலையில் எடை போட்டு விற்கக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மீன் இனங்களில் வந்து வளர்க்கக்கூடிய டெக்னாலஜி அடாப்ட் பண்ணாலும் புதிய குறைந்த காலத்தில் வளர்க்கக்கூடிய இனங்களை நம்ம கண்டுபிடிச்சி வளர்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம் இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கேவிக்கே மற்றும் ஃபிஷ் ஃபார்மஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி மீன்வள கல்லூரியிலேருந்து ட்ரைனிங் வர ஆரம்பித்தாங்க நம்ம பண்ணைகளுக்கு புதிய யுத்திகளை கையாண்ட விதத்தில் எப்போ எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் அதிக அளவு மகசூல் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக நம்மகிட்ட வந்து விவசாயிகள் வந்து விவசாய கலந்தாய்வும் முத கொண்டு மொத நம்ம நடத்திக்கிட்டு இருந்தோம் அப்போ அதில் வர்றவங்களுக்கு மீன் குஞ்சுகள் தேவைப்பட்ட காரணத்தினால மீன் குஞ்சுகளை உற்பத்தி பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் வந்து ஆளானோம் அப்போ மீன் குஞ்சுகளை உற்பத்தி பண்ண வேண்டிய ஹேச்சரிக்கை தொழில்நுட்பத்தையும் மீன்வள கல்லூரியும் எஃப்எப்டிஏ தான் எங்களுக்கு அழிச்சிச்சு மீன்வள கல்லூரி வந்து என்னென்னா எப்படி சைனீஸ் ஹேச்சரினா எப்படி இருக்கும் அதிலேருந்து உற்பத்தி என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறப்ப நாங்கள் சின்னதாக ரெண்டாயிரத்தில் வந்து சின்ன போர்ட்டபுள் ஹேச்சரின்னு சொல்லக்கூடிய சின்ன வகை ஹேச்சரி அதாவது எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம் அதில் உற்பத்தி பண்ணுறதுங்கிறது ஒரு அஞ்சுலேருந்து எட்டு லட்சம் வரைய ஒரு ஹேச்சரிக்கு உற்பத்தி பண்ணலாம் அதற்கான தேவை என்னென்னா நாங்கள் வந்து ரெண்டாயிரம் லிட்ரு ஓவர் டேங்குன்னு சொல்லக்கூடிய ரெண்டாயிரம் லிட்டர் தன் டேங்கும் ஒரு ஹேச்சரியும் வச்சு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சுகளை வந்து தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் போன் காட்டுமன்னார்குடி போன்ற ஏரியாக்களுக்கு நம்ம சப்ளை பண்ண ஆரம்பித்தோம் இந்த மீன் குஞ்சுகள் எல்லாம் சப்ளை பண்ணுறப்ப அவங்களோட தேவைப்பாடுகள் தீவனம் அப்படின்னு சொல்லிட்டு முத வந்தாங்க தீவனத்தை கொண்டு போய் வா வாங்குறதுங்கிறது கடலை புண்ணாக்கு தவிடு போன்ற இதுக்கு வந்துக்கிட்டு இருந்தப்ப தீவனத்தை ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இருந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணோம் தீவனம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் கம்பெனி தீவனங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப அதில் என்ன கடலை புண்ணாவுக்கும் மற்ற தீவனங்களுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு தவிடுங்கிறப்ப நம்ம காசு இருக்கிறப்ப கடலை புண்ணாக்கு வாங்குவாங்க காசு இல்லாதப்ப தவுடு போ மட்டும் போட்டுக்கிட்டு வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க இதனால் என்ன பண்ணணுன்னா குளத்தோட க தரம் கெட்டு போய் மீன் குஞ்சுகள் சாகக்கூடிய நிலைமைக்கு ஆளாகும் ஆனால் த தீவனம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து குறைந்த காசு இருக்கிறப்ப கம்மியான தீவனங்கள் ஒரு மூட்டை ரெண்டு மூட்டையும் இல்லை அதிக காசு இருக்கிறப்ப டன் கணக்கில் வாங்கி வச்சு ஒரே நிலைமை ஒரே தரமான தீவனங்களை கொடுக்கக்கூடிய இதுக்கு அவங்கள பழக்கப்படுத்தணும் இதில் முதலீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் தீவனத்தில் உள்ள உள்ளீடு ஹேச்சரியில் உள்ள முதலீடு எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு லட்சத்தில் ஆரம்பித்த நம்மளுடைய பேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்றைக்கி நாற்பது லட்ச ரூபா வரைய போயிருக்கு இல்லை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுசாக வரக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து சின்ன லெவலில் ஆரம்பிங்க அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் புது புது டெக்னாலஜியை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து எதுவுமே யாருமே ஏரேட்டர் யூஸ் பண்ணுற இல்லை மீன் குளங்களுக்கு ஏரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் டூ டயர் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய மீன் குஞ்சுகள் உற்பத்தியில் கீழே மீன் குஞ்சுகள் இருக்கும் மேலே ஹாப்பா கட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதுபோல் கேஜி கல்ச்சர்னு சொல்லக்கூடிய பெரிய கண் கண் வலைகளையும் வச்சு மீன் குஞ்சுகள் வ வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதுபோக ஏரேட்டர் யூஸ் பண்ணி குறைந்த கால குறைந்த பண் அளவு உள்ள குளங்களில் அதிக மீன்களை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னொன்று வந்து மீன் குளங்கள் வெட்டுறதுக்கு முன்னாடி வந்து ஈபியில் என்ன கண்டிஷனில் நம்மளுக்கு இருக்குது ஈபி வந்து நம்மளுக்கு ஒத்து வருமா ஸோ தரமான அதாவது பழைய குளங்கள் வைத்திருக்கிறவங்க இல்லை அப்படின்னு சொன்னால் விவசாய நிலத்தில் விவசாய பம்ப் செட்டை யூஸ் பண்ணுறவங்களுக்கு அரசாங்கமானது ஃப்ரீயாக கரண்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த இதுக்காக அந்த ஃப்ரீ கரண்டை வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் போக புதிதாக குளம் வெட்டி எனக்கு வந்து நான் வந்து எனக்கு கரண்ட் இல்லை ஈபி கரண்ட் இல்லை அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து எஃப்எஃப்டிஏங்கிற சொல்லக்கூடிய மீன் துறை மேம்பாட்டு முகமையில் போய் நீங்கள் ஒரு சர்டிவிகேட் வாங்கி இந்த மாதிரி நான் மீன் குளம் வெட்ட போகிறேன் எனக்கு வந்து ஈபிக்காக பரிந்துரை பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு பரிந்துரை பண்ணுவாங்க தெரியே ஒன்றுங்கிற டரிஃபெலாம் உங்களுக்கு பரிந்துரை பண்ணுவாங்க அதன்படி குறைந்த மின் க கட்டணத்தில் நீங்கள் வந்து பயன்படுற அளவுக்கு அவங்க பண்ணி கொடுக்குறாங்க அதாவது வெட்ட வேண்டியவங்க இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் உடனே எடுக்க வேண்டியது ஒரு இடம் இருக்கா உடனே ஜேசிபியோ ஜோசரையோ கொண்டு வந்து வெட்டிட வேண்டியது வெட்டிட்டு அந்த இடம் வந்து தேர்வாகவில்லை என்றால் அந்த இடத்துல வந்து நஷ்டத்தில் தான் வந்து நிற்கிறாங்க அவங்க என்னென்ன சரியான இடத்த தேர்ந்தெடுக்கிறது கிடையாது அங்கே தண்ணி இருக்கா என்ன தண்ணி வசதிகளை பார்க்கறது கிடையாது மீன் வளர்ப்புக்கு தண்ணி மிக முக்கியமானது அதனால் தண்ணி வசதி உள்ள இடங்கள்லையும் உங்களுடைய தேவைகளை அறிந்தும் என்னென்ன வேணும் பண்ணலாம் அப்படிங்கிறத மீன் மீன்வளத்துறையிலேயோ இல்லை மீன் நம்ம ஃபிஷரிஸ் காலேஜ் மீன்வள வள கல்லூரியிலேயோ நீங்கள் ஆழ்ந்து நீங்கள் கேட்குறப்ப அவங்க உங்களுக்கு தரமான ஒரு அறிவுரையை வழங்குவாங்க ச சாதாரணமாக இருந்த இருக்கக்கூடிய நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு புதிய டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுங்கள் அதுக்கு வந்து மீன்வளக் கல்லூரி மற்றும் மேம்பாட்டு முகமையில் வந்து நீங்கள் ஆலோசனை பெறுங்க உங்களுடைய வாழ்க்கைத்தரம் உயர்றதுக்கு இது நல்ல சிறந்த வழியாக இருக்கும் மேலும் விவரம் பெற ஆர் சுரேஷ் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம் மூன்று ஆறு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்